ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் பேக் டு அனதர் டே இன் மை லைஃப். இன்றைக்கி வந்து நாகூர் தர்கா விலாக் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நாகூர் தர்காவுக்கு போயிருந்தோம். தஞ்சாவூர் டு நாகூர் தர்காவுக்கு போகிறதுக்கு ஒரு 2.5 hours ட்ராவல் ஆகும். நாங்கள் எல்லாருமே காரில் போயிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. முஸ்லீம்ஸ் எல்லாருமே இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணியிருப்போம். பலர் விசிட் பண்ணாமலும் இருப்பாங்க. நான் இந்த வீடியோ வந்து நான் முஸ்லீம்ஸ் பாருங்கள் அப்படி சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் இருக்குது, தர்காலாம் எப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மெயின்லி கேர்ள்ஸ் அட்ராக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே மார்னிங் 11 ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1:45 to 2 கிட்ட ஆகிட்டு, நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக நடக்க போகுது, அதுக்கு வந்து ரெடி தான் பண்ணுறாங்க. அதுக்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு சந்தனக்குடுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல நடந்துருச்சா இல்லை நடக்க போதா இல்லை நடந்து முடிஞ்சா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ரெடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு அந்த இடத்த எல்லாமே. அதுக்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ரீச் ஆனது 2 மார்னிங். எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் அந்தளவுக்கு சாப்பிடல, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டோம். ஸோ அங்கே போனதுமே நாங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே போய் செட்டில் ஆகணும், ஏன்னா 2 cars போயிருந்தோமா, அதனால் எல்லாருமே வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் தான் இது. எல்லாருமே வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் இந்த மாதிரி கடைலாம் நிறையா வச்சுருந்தாங்க, சும்மா அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே கேதர் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. அங்கே நான் பார்த்தது என்னென்னா, அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கள்ல விளையாட்டு சாமா, சொப்பு சாமா, அது வந்து பிரியாணி ஆக்கிற சட்டி சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. அது வந்து இல்லாத கடையே இல்லாங்க. அது ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அதனால தான் அதை நான் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் காரை எங்களுக்கு சிக்கினா, அவங்ககிட்ட நாங்கள் ஒரு 200 rupees தான் அன்றைக்கி நாங்கள் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உக்காந்துட்டோம். அன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா, இது தக்காளி சாதம், அப்புறம் லெமன் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு, பருப்பு தொகையில், இதுதான் நாங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தான் யாசின் ஊதுறது, ஃபாத்தியா ஊதுறது எல்லாமே நாங்கள் உள்ளே போய் நாங்கள் பண்ணோம். நான் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து மட்டும் தான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது. ரிலீஜியஸான திங்ஸ் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கடையெல்லாம் சுற்ற ஆரம்பித்தோம். அதில் ஒரு கடைக்கு போயிருந்தோம், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த கடை. இந்த கடையில் வந்து இல்லாத ஐட்டம்ஸே இல்லை. ஷாப் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது, பட் இதில் வச்சுருக்க ஐட்டம்ஸ் ஒன்றுமே யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க ஸ்டெட் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ரௌன்ஸு, அப்புறம் பிரேஸ்லெட்ஸு, அதுக்கப்புறம் வாட்சஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்டெட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய அந்த கடையில் இருந்துச்சு. கிளிப்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த கடையை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஃபுல்லாக பேக்ஸ், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸும், ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லின் பேக்ஸ், பேக் பேக்ஸ், பர்ஸு, சின்ன சின்ன பர்ஸு, அதுக்கப்புறம் க்யூட்டான கிளச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. ஒரு கடையில் பார்த்த ஐட்டமாக இன்னொரு கடையில் நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் எல்லா வெரைட்டிஸும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. பர்ஸில், ஹேண்ட்பேக்ஸில் எல்லா வெரைட்டிஸும் அவங்க வச்சுருந்தாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த கடையில் வந்து எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. இந்த கிளச் யூனிக்காக இருந்துச்சு, அப்படியே வரிசையாக தொங்க போட்டிருந்தாங்க. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. ஆனால் வாங்கினா நம்ம அந்த யூஸ் பண்ண மாட்டேன், நானும் அந்தளவுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் இந்த கிளச்சஸ்லாம் நான் வாங்க மாட்டேன். பர்டிகுலர் இந்த கிளச்சோட ப்ரைஸு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள்.
எஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து 1500. நெக்ஸ்ட்டு அதே கடையில் தான் இந்த ப்ரேஸ்லெட் நாங்கள் பார்த்தோம். நியூ மாடலாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் எங்கள் அக்கா அந்த ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தா அந்த கிளச் பார்த்த கடையிலே தான். நல்லா இருந்துச்சுது. நெக்ஸ்ட்டு அங்கேயும் இந்த மாதிரி குந்தன் செட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேரேஜஸ்க்கெலாம் போடுவாங்களா நார்த் இந்தியன்ஸு, அதனால் அந்த மாதிரி குந்தன் செட்ஸ் அந்த கடையில் அதே கடையில் தான் வச்சுருந்தாங்க. பேக்ஸ்க்கு அப்புறமா நான் அட்ராக்ட் ஆக விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேர்ஸ் தான். எனக்கு கிச்சனை அழகுப்படுத்துறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அதுதான் நமக்கான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். அதனால் அதுக்கு வந்து நிறைய திங்ஸ் நான் வாங்கணும்னு நினப்பேன். அதே மாதிரி அங்கே கிச்சன் வேர்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. சூப்பர் சூப்பராக நிறைய பிளேட்ஸ், கிளாஸ் மக்ஸ், கிளாஸ் பவுல்ஸ்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பர்டிகுலர் இந்த பீஸ்லாம் வந்து நம்ம டெக்கார் நோம்பு டைம்லலாம் நம்ம வீட்டை டெக்கார் பண்ணும்போது வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்துச்சு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. தர்காவுக்கு வெளியே நிறைய ஃபர்தா ஷாப் வச்சுருந்தாங்க. நாங்கள் பர்டிகுலர் எந்த கடைக்கு ஏன் போனோம்னா இந்த கடை தான் ஏசி போட்டிருந்தாங்க. இங்கேயுமே வந்து ஹிஜாப் இருக்குல்ல, அது நிறைய வெரைட்டிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மாடல்ஸ். அதுக்கப்புறம் கலர் ஃபர்தா இருக்குல்ல, அதுவும் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஃபர்தாவும் நிறைய, அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து காமிச்சாங்க. கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைஸி தான், ஆனால் கிளாத்துக்கு நம்ம அந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம். மாடல்ஸும் வந்து நிறைய காமிச்சாங்க பொறுமையாக நின்று. அது முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு, அங்கே போனோம். போயிட்டு லெமன் ஜூஸ், பாதாம் மில்க், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் குடித்தோம். மூணுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பீச் உண்டு நாகூரில். அதனால் அங்கே நாங்கள் நடந்தே போயிட்டோம். போகிறதுக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஆப்வியஸாக எல்லா பீச்சஸ்லையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் குதிரை சவாரி இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஏறினாங்க. நான் ஏறலை, ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் நான் ஏற முடியல. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோவா அதுவும் அங்கே இருந்துச்சு. ஒன்று வந்து 40 ரூபாயாம், அதுவும் வாங்கியிருந்தோம். நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நல்லாயிருக்கும் போல், டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்குலாம் இல்லை, ஓகே சுமாராக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் பீச்சில் இறங்கியாச்சு. நான் எந்த மாதிரி பர்சன்னா பீச்சில் இறங்கிட்டு ஜஸ்ட் இந்த காலை மட்டும் நினைக்கிற பர்சன் நான் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஃபுல்லாக நினைக்கணும், அந்தளவுக்கு நான் விளாடணும் அப்படின்ற பர்சன் தான் நான். வீடியோக்கு தேவையான ஷார்ட்ஸ் மட்டும் கடக்கடன் எடுத்துகிட்டு நானும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் கடலில். நான் நினப்பேன் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் நினைக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தெரியாது கடலில் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. காரில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த நச நசப்புலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா, ஏன்னா எங்கள் வீட்டெல்லாம் ஆடுக்கு அமாவாசைக்கு தான் நாங்கள் ட்ரிப்பே பிளான் பண்ணுவோம். அதனால் இந்த டைம் தான் அடுத்து கிடைக்காது அப்படின்ட்டு நான் வந்து ஓவராக அதில் நான் என்ஜாய் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் கடலில் நல்லா ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே 10-11 ஆகிரும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் காரில் நாங்கள் வரும்போதே பிளான் பண்ணி நூடுல்ஸ், பரோட்டா, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் பெல் பட்டன் டேப் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய திங்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆயிரும். ஸோ பாய்.